உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கேபி நம்பர் ஒன் சேனல் கைஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அது பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோ வந்து நான் நிறைய பேர் ஷேர் பண்ணி விட சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து அடுத்த பெட்டு அடுத்த கேரக்டரு அதை பற்றிலாம் போட்டிருந்தோம். அதோட எபிலிட்டி தான் இதில் போட போகிறோம். அந்த ஐ பட்டன் நான் மேலே கொடுக்கேன், பார்த்துக்கோங்க. நல்லா ஷேர் பண்ணி விட்டுருக்கீங்க, தேங்க்ஸ். இன்னும் ஷேர் பண்ணாதாங்க, ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புது கேரக்டர் தட் இஸ் ஸ்னோலி. அந்த கேரக்டர் இது வந்து ஒரு 25 வயசு பொண்ணு. இது வந்து நானோ டெக்னாலஜி படிச்சிருக்காமா, இப்படி ஒரு கேரக்டர் உண்மையாலே இருக்கான். இதோட பவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, யாருமே நம்ம ஹலாக் கேரக்டர் இதோட இந்த கேரக்டர் வந்ததுன்னா எந்த இதுக்கெலாம் ஆப்புன்னு கேட்டிங்கன்னா, ஆக்டிவ் ஸ்கில் இருக்கிற ஊக்காங்காக இருக்கட்டும், அடுத்து A124 கே கேரக்டரு, ஹலாக் கேரக்டர் முக்கியமாக எல்லாத்தையுமே இது வந்து அப்படி சோழி முடிக்கிற மாதிரி ஒரு கேரக்டர். போன வீட்டில் நம்ம தெரியாமல் இது ஹெச்பி குட்டி கொடுக்குன்னு சொல்லிட்டோம். இதோட உண்மையான பவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஆக்டிவ் கேரக்டர் தான் நினைக்கேன். இதை வச்சுட்டு, இந்த கேரக்டரை வச்சுட்டு நீங்கள் வேறு எந்த எனிமையாட்டை அட்டாக் பண்ணிங்கன்னா அவனால் ஹலாக் போட முடியாது. அவன் ஹலாக் போட்டுட்டு இருந்தோம்னா அது நின்றும், அவன் கே கேரக்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது நின்றும், A124 கேரக்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அது நின்றும், ஊக்காங்க புல்லாக மாதிரி இருந்தோம்னா ஒரு அடி அடித்தோம்னா திருப்பியும் புல்லுலேருந்து ஊக்காங்காகவே திருப்பி மாறிடும். இந்த கேரக்டர் ஒருத்தான்னு கேட்டிங்கன்னா, இப்போ என்ன பொறுத்தளவுல இந்த கேரக்டர் கொஞ்சம் ஒருத்து தான், ஆனால் அது ஆக்டிவ் ஸ்கில்லாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆப் உண்டு. ஆக்டிவ் ஸ்கில்னு தான் நான் நினைக்கிறேன். அதாட்டி 10 செகண்ட் வேறு அவனால் ஹலாக் போட முடியாது அந்த மாதிரி எதுவும் இருக்கும்னு நினைக்கேன். நான் வந்து ஆக்டிவ் கேரக்டர் தான் நினைக்கிறேன். ஆக்டிவ் கேரக்டராக இருந்தால் இது வந்து ஹலாக் இல்லாதவங்களுக்கு, ஹலாக்குமே ஹலாக் வச்சுருக்கவங்க மேலே பராமப்பட்டு இருக்கிறவங்க தான் இந்த கேரக்டர். அதாட்டி உங்கள்கிட்ட ஹலாக் இல்லைன்னா, உங்கள்கிட்ட இப்போ உதாரணத்துக்கு உங்கள்கிட்ட ஒரு 10 HP இருக்குது, எனிமிக்கிட்டே ஒரு 10 HP இருக்குது. இப்போ வந்து அவன் வந்து ஹலாக் வச்சுருந்தோம்னா ஹலாக் போட்டு ஒரு 80 HP கிட்டே கொண்டு வந்துடுவான். உங்களை அடிக்கும்போது ஒரே அடியில் உங்களை சொல்லி முடிச்சிடுவான். இந்த கேரக்டரை வச்சுட்டு நீங்கள் அவனை லைட்டாக டேமேஜ் பண்ணால் மட்டும் போதும், அவனால் ஹலாக் பட முடியாது. அவனை நீங்கள் ஈஸியாக அடிச்சிடலாம். உங்கள் ரெண்டு பேருக்கும்குள்ள ஒரு ஈக்குவலிசம் இருக்கும், அதனால் டக்குனி அடிச்சிடலாம். அதனால் இந்த கேரக்டர் வந்து எதில் வரப்போகுதுன்னு தெரில. டாப் பீண்டில் வரலாம், இல்லைனா ஏதாட்டி ஒரு ஈவெண்ட் வழியாக கூட நம்மளுக்கு வரலாம். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். இந்த ட்ரெஸ் பண்டில் எல்லாமே ட்ராப் ட்ரெஸ் பண்டில் தான். ட்ராப்போட எலைட் பண்டிலாக இருக்கட்டும், இந்த மிஸ்ட்ரி ஷாப்பில் வந்த ட்ரெஸ் பண்டிலாக இருக்கட்டும், எல்லா பண்டிலுமே திருப்பி வருதான். அதாட்டி பழசாக விட்ட எல்லா ட்ரெஸ் பண்டிலுமே திருப்பி கொண்டு வர போகிறீங்க. அதாட்டி இதாக இருக்கட்டும், இதுக்கு அடுத்து வரப்போகிற அடுத்தது பழைய இன்குபேட்டர் ஏதாட்டி ஒன்று கொண்டு வரணும், அந்த மாதிரி ஒரு இன்குபேட்டரும் கொண்டு வராங்க. இந்த ட்ரெஸ் வந்து திருப்பியும் மிஸ்ட்ரி ஷாப்பில் வரலாம்னு நினைக்கிறேன். இல்லைனா ஸ்டோரில் அப்டேட் பண்ணலாம், இல்லை ஏதாட்டி பண்ணலாம். எப்படியும் நம்மளை டைமண்டை கொடுங்க தான் போகிறாங்க. இதில் வந்து 2 ட்ரெஸ் பண்டிலுமே, அதாட்டி 4 ட்ரெஸ் பண்டிலுமே நீங்கள் ஃபீமேல் கேரக்டராக யூஸ் பண்ணிங்கன்னா அதே இது பண்ணிக்கோங்க. 4 ட்ரெஸ் பண்டிலுமே என்ன பொறுத்த அளவில் ஓர்த்து தான், திருப்பி உங்களுக்கு வந்து திருப்பி வராது. இந்த ட்ரெஸ் பண்டில் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கோங்க. இந்த ட்ரெஸ்ஸு என்ன பொறுத்தளவுலாம் ரொம்ப ரொம்ப ஒர்த்து தான், வேறு லெவலில் இருக்கும் இந்த ட்ரெஸ் பண்டில் எல்லாமே. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பழசு எல்லாத்தையும் திருப்பி கொண்டு வராங்கன்னு நம்மளாம். இந்த ஸ்கேர் போனதுக்கப்புறம் அடுத்து வந்து நமக்கு வரப்போகிறது வந்து இந்த ஜோக்கர் இன்குபேட்டர். இந்த ஜோக்கர் இன்குபேட்டர் எதுக்குன்னு எனக்கும் தெரில. ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே ஒரு ஜோக்கர் பண்டில் இருக்கும். இந்த மேஜிக் கேப்பில் விட்டுருந்தாங்க ஜோக்கர் பண்டில், எல்லாருமே எடுத்து வச்சுருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த இன்குபேட்டர் எதுக்கு இப்போ வருதுன்னே தெரில. ஏன்னா இன்குபேட்டரு அந்த ஜோக்கரில் அவங்க எடுத்துக்கோங்க. ஏன்னா மேஜிக் கேப்பில் வந்து இன்னும் இருக்குது, மேஜிக் கேப் இல்லாதவங்க வந்து இதை எடுத்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க, அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு. அந்த இன்குபேட்டர் வந்து சுற்றி ஒரு சீட்டு கட்டு காடு மாதிரி சுற்றிட்டு வரும்னு நினைக்கேன். அதில் வந்து 3 ட்ரெஸ் பண்டில் உண்டு, எல்லாமே ஜோக்கருக்கு நிகராகாது. ஜோக்கர் அந்த பிங்க் கலரும் அந்த ப்ளூ கலரும் சும்மா மாசாக இருக்கும், அந்த 2 கலர் காம்பினேஷனு. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, அதாட்டு இந்த கிளாஸ் ஸ்குவாட் சீசன் வந்து கூடிய சீக்கிரத்தில் முடிஞ்சிருமா, இந்த அப்டேட்டோட அந்த சீசன் முடிஞ்சிரும்னு நினைக்கேன். அடுத்த சீசனில் வந்து நீங்கள் ரேங்க் ஆகும், ரேங்க்கு கூடும்போது உங்களுக்கு வந்து ரேங்க்கு அந்த ரிவார்ட்ஸ் வந்து கூட கொடுப்பாங்களாம். அடுத்து ஒரு கன்னு ஸ்கின்னு கொடுப்பாங்களா, கண்டிப்பாக அது வந்து கோல்டன் கலரில் தான் இருக்கும். என்ன கன்று, அதாட்டு P90 சொல்லுவாங்க, ஆனால் P90 இன்குபேட்டர் வருவாங்க, அதனால் அது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. இது வந்து நீங்களே போய் சர்ச் பண்ணி பாருங்கள், OB25 பேட்ச் அப்டே பேட்ச் நோட்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணி பாருங்கள், எல்லாமே வரும். அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெட்டு இருக்குல்ல, அந்த குரங்கு பெட்டா, அதோடய பேர் கூட ஏதோ சொல்லியிருந்தாங்க, நம்ம மறந்துட்டேன். ஹெல்பிங் ஹேண்ட், அந்த பெட்டோட பேர் பேரே ஹெல்பிங் ஹேண்ட், அதாட்டு உதவும் கரங்களா.
அதோட பவர் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ க்ளோவால் போட்டால் இல்லை கிரனேட் போட்டால் ரொம்ப தூரத்தில் போயிடுமா? கிரனேட் ஓகே, ரொம்ப தூரத்தில் இருக்க எனிமியும் போயிருக்கணும். க்ளோவால் போட்டால் எனக்கு என்னென்னு தெரியல, ஒரு வேளை க்ளோவால் பெருசாக விழுமா இல்லை க்ளோவால் ரொம்ப தூரம் தள்ளி விழுந்தால் இந்த பெட்டு வந்து மைனஸாக தான் இருக்கும், என்னென்னு தெரில. நம்ம எப்படியும் பென்குயின் பெட்டு தான் கேரக்டர், அந்த பென்குயின் பெட்டோட எபிலிட்டியை தான் இதுக்கு கொடுக்க போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இந்த பெட்டு பார்க்க சூப்பராக இருக்குது, ஆனால் இதோட பவர் எதுவுமே தெரிலங்க. இது வந்ததுக்கப்புறம் இல்லைனா அட்வான்ஸ் சர்வர் வந்து, அட்வான்ஸ் சர்வர் வந்து ஓப்பன் ஆகிட்டு கைஸ், நீங்கள் வந்து ஃப்ரீ ஃபயர் அட்வான்ஸ் சர்வர்னு போட்டு அட்வான்ஸ் சர்வர் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 26ஆம் தேதி இது பண்ணுது, யாருக்குமே இப்போ முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ரிஜிஸ்ட்ரேஷன் 26ஆம் தேதி கிடைக்கி. சரி, அதை அப்படி விட்டுருலாம், அதோட எபிலிட்டி டெஸ்ட் எல்லாம் போட்டுருவோம். அடுத்து வந்து P90 எதுக்கு காமிக்கணும்னா, P90 இன்குபேட்டர் தான், அதாட்டி டபுள் டேமேஜ், டபுள் டேமேஜில் ரெண்டு ஸ்கின் இருக்குது P90க்கு. இப்போ P90 எக்ஸமேட்டே பார்க்க எக்ஸமேட்டா அப்படின்ட்டு இருந்தது, இப்போ P90 எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரில. யாருமே இது ஒரு மாதிரி ஷேப் இல்லாத கன்று தான், இதை எப்படி மாற்ற போகிறாங்கன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் தான் பார்க்க முடியும். அதுக்கடுத்து என்னென்னா, ஒரு ட்ரிக்கை யூஸ் பண்ணி வேற லெவலில் நம்ம ரெண்டே கார்டில் இந்த M4A1 எடுத்தாச்சு. இந்த M4A1 ஒருத்தான் கேட்டிங்கன்னா, நான் போக போக சொல்கிறேன். இந்த வந்து என்ன ட்ரிக்குன்னு கேட்டிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் முடியும். அந்த ட்ரிக்கை நான் சொல்லுவேன், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்போ சொல்லுவேன். என்ன ட்ரிக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் நெட் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் உங்களுக்கு லைவ் ப்ரூஃபாகவே செஞ்சு காமிக்கேன். சாரி, ஓ எடுத்துட்டோம்லா, அந்த வீடியோ நான் எடுக்கலன்னு தான் நினைக்கேன். அதாவது நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, ஃபஸ்ட் நெட் ஆஃப் பண்ணுங்கள். நெட் ஆஃப் பண்ணிட்டு வியூ ப்ரைஸஸில் வேணால் பாருங்கள், என்னோடய டோட்டல் ஸ்பின் வந்து 3 தான் இன்றைக்கி தானே. நெட் ஆஃப் பண்ணிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டு, சாரி நெட்டை ஆஃப் பண்ணிக்கோங்க, நான் ஏதோ உளறுறேன். நெட்டை ஆஃப் பண்ணிட்டு அதில் ப்ரைஸஸில் போய் அந்த M4A1 போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு திருப்பி நெட்டை ஆன் பண்ணிட்டு ஸ்பின் கொடுத்தீங்கன்னா, அதை திருப்பியும் கொஞ்சம் தட்டு தட்டுன்னு தட்டிட்டு ஸ்பின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிரும். இது வந்து நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் டைமண்ட் ரயில், நான் எல்லா டைமண்ட் ரயில் எல்லா வெப்பன் ரயில் எல்லாமே இப்படி தான் எடுத்தேன். இந்த இது கொஞ்சம் ரேட் ஆஃப் ஃபயர் கொஞ்சம் கொஞ்சம் டக்கு டக்கு டக்குன்னு புல்லெட்டு போகுது. இதுக்கும் M4A1 நான் இது பண்ணியிருக்கேன், அதாவது கம்பேரிசன் போட்டிருக்கேன். M4A1 பார்த்தீங்கன்னா பாடி டேமேஜ் வந்து 30-30 போகுது, தூரத்தில் இருந்தால் 22-22 போகுது. இது வந்து பக்கத்தில் இருந்தாலே ஒரு 25-26-28 அந்த மாதிரி தான் போகுது, தூரத்தில் இருந்து பார்த்திங்கன்னா 17-16 அந்த மாதிரி போகுது. ஆனால் ரெண்டுக்கும் ஒரே அளவில் ரேட் ஆஃப் ஃபேர் தான் எனக்கு தெரிஞ்சு. M4A1 வந்து புல்லட் கொஞ்சம் செதறது, இதில் கொஞ்சம் செதற மாட்டுக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டுமே கொஞ்சம் ஈக்குவலான கண்டு தான், டேமேஜ் அதில் கொஞ்சம் கூட போகுது, இதில் டேமேஜ் கூட போக மாட்டுக்கு. அதில் புல்லட் செதறது, இதில் புல்லட் செதற மாட்டுக்கு. மற்றபடி ரேட் ஆஃப் ஃபேர் டபுள் ரேட் ஆஃப் ஃபேர் எல்லாமே ஒன்று தான். அடுத்து பார்த்திங்கன்னா, அந்த என்னை நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க, ஆனால் 2 தடவை கொடுத்தாங்க, ஒரு அமௌண்ட் தந்தாங்க, 287 டைமண்ட் இருந்ததுன்னு நினைக்கிறேன், அமௌண்ட் கொடுத்தாங்க. அடுத்து என்னடா லக்குன்னு பார்த்திங்கன்னா, திருப்பி நான் சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தேன், எனக்கு 2 தடவை ஒரு லக்கு மாட்டுச்சு, ஆனால் ட்ரெஸ் பண்டல் கிடைக்கல. 2 லக் கிடச்சிது, அதுவும் இதில் போட்டு சுவாகையாக போயிட்டு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என் டைமண்டையும் பார்த்துக்கோங்க, நான் சொல்கிறதையும் கேட்டுக்கோங்க. மேஜிக் ஃபிரிபேகன்லாம் என்கிட்ட இருக்குடா. இப்போ பாருங்கள், 127 வந்துட்டா, இப்போ பாருங்கள் எனக்கு லக் கிடச்சிரும். அதாட்டி 100 டைமண்ட், நானும் 10,000 டைமண்ட் வந்துட்டு வாயை பிறந்துட்டேன். எவனை போன தடவை 10,000 டைமண்ட் இருந்ததுன்னு நான் நினைக்கேன். இதேமாதிரி ஒரு குரங்கு பண்டல் திருப்பியும் 100 டைமண்டில் போய் நின்னோடனே, ஓகே நம்மளுக்கு இந்த ட்ரெஸ் பண்டல் தரமாட்டானுவேன், நீ 100 டைமண்ட் வச்சுட்டு தூர போறியா என்ன அப்படின்ட்டானுவேன். நம்ம பேர்லாம் நினச்சேன், ஆனால் இருக்கிற டைமண்டை ஏன் சும்மா விடுவானே, ஃப்ரீயாக கொடுத்த டைமண்ட் எல்லாத்தையும் கரைக்கணும்ன்ட்டு நான் எல்லாத்தையும் பட்டு கரகரன்னு கரைச்சிட்டேன். அமௌண்ட் ஹெட்ஷாட் அடிக்க அந்த அமௌண்ட்டும் எடுத்தாச்சு. மித்தபடி நம்மளுக்கு அந்த ட்ரெஸ் பண்டல் நம்மளுக்கு தரவே இல்லை. எடுத்துட்டோம்னா நான் அடுத்தடுத்த வீடியோவில் அதில் எடுத்து காமிக்கேன். இனிமேல் எடுக்க வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கேன். இனிமேல் தரமாட்டானோ எப்படி 100 டைமண்ட்னு கொடுத்துட்டாங்கன்னா இனிமேல் தரமாட்டாங்க. மித்தபடி அதில் இந்த வெப்பன் ட்ரைல் வச்சர், இந்த டைமண்ட் ட்ரைல் வச்சர் தான் வச்சு தான் நான் எடுத்தேன். இந்த வெப்பன் ட்ரைல் வச்சர் வச்சு தான் எடுத்தேன். அந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நெட்டை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ப்ரைஸஸில் போய் அந்த கன்னை நல்லா தட்டு தட்டுன்னு ஒரு 10 தடவை தட்டுங்க. அடுத்து திருப்பி நெட்டை ஆன் பண்ணிட்டு வியூ ப்ரைஸஸில் போய் அந்த கன்னை ஒரு 20 தடவை தட்டு தட்டுன்னு தட்டுங்க. நெட்ஒர்க் கனெக்ஷன் எரர் வரும், அதெல்லாம் ஓகே கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பின்னுக்கு இப்படி பண்ணணும், ஒரு ஸ்பின் பண்ணிட்டு அடுத்து 10 ஸ்பின் பண்ணலாம் இல்லை, ஒவ்வொரு ஸ்பின்னுக்கும் பண்ணணும், அப்போந்தான் உங்களுக்கு இது கிடைக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த M4A1 வேறு லெவலில் இருக்குது. M4A1 இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி அந்த டிராகன் ஓவர் கட்டிங் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க, எதையுமே விட்டுறாதீங்க. நம்ம அந்த அமௌண்ட்டை போய் ஃபஸ்ட்டு எக்கீப் பண்ணி வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான் நினைக்கிங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போதும் போல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நான் முன்னாடி வெளியே சொல்லியிருந்தேன், நான் வந்து தனி ஆள் தான், எனக்கு ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் இருக்காங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் மட்டும்தான் பார்க்காங்க. அதனால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச 2 ஃப்ரெண்டு ஃப்ரீ ஃபயர் விளையாடுற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் வந்து ஷேர் பண்ணி லைக் பண்ண சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அப்படி இது பண்ணால் தான் நம்ம கொஞ்சம் பெரிய சேனல் ஆக முடியும். பெரிய சேனலுக்கு அப்புறம் நிறைய கிவ்அவேஸ்லாம் நடக்கும், அதை நான் எப்போவுமே சொல்லிட்டேன். லைவ் போட்டு நிறைய கிவ்அவேஸ்லாம் நடத்துவோம்.
அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடாதீங்க. நீங்கள் ஒரு அஞ்சு பேர் உட்காந்து ஒரே செல்லில் பார்க்கிங்கன்னா, நீங்கள் அஞ்சு பேர் தனித்தனியாக சும்மா பாருங்கள் என்ன இருக்கோ, பார்த்துட்டு ஒரு லைக்கை போடுங்க, ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்போ தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாட்டு பெரியாலாக வர முடியும். அதனால் உங்களோட ஹெல்ப் எனக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, இந்த வீடியோ அவ்வளோதான். எப்போ லைக்